வணக்கம் வந்தனாம் நமஸ்கார் களத்தில் சந்திப்போம் திரைப்பட விமர்சனத்துதாங்க பார்க்க போகிறோம் இது உங்கள் நண்பன் நௌஷாத் கான் களத்தில் சந்திப்போம் அருள்நிதி ஜீவா ரோபோ சங்கர் மஞ்சிமா மோகன் பிரியா பவனி சங்கர் ராதா ரவி எல்லோரும் நடிச்சிருக்க படங்க ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவின் சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தினா ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் மூவின்னே சொல்லாங்க படம் வந்து கதை வந்து பெருசாக இல்லைங்க எல்லாம் பழைய கதை தான் ஏற்கனவே நம்ம நிறைய படத்தில் பார்த்த கதைகள் தான் ஆனால் அந்த கிளை கதைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சிறை கதைகளை கொஞ்சம் சுவாரஸ்யத்தை சேர்த்துருக்காங்க நிறைய புது விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜீவாவும் அருண்நிதியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள் ஜீவாவோடய பேர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அசோக்கு நம்ம அருள்நிதி பேர் ஆனந்த் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் ஜீவா கொண்டுனா அருள்நிதி மாட்டார் அருள்நிதி கொண்டுனா ஜீவா மாட்டார் ஒரு கபடியில் கூட எதிர் எதிர் டீமாக இருந்தாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் நண்பனுக்குள்ளே வெற்றி தோல்வி இருக்கலாம் ஆனால் அடுத்தவனை ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான நண்பர்கள்ங்க எல்லா இடத்துலையும் அந்த இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க உண்மையில் இப்படியாப்பட்ட நட்பு நமக்கு இல்லையன் சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க ஆயிரம் சொந்தங்களை விட ஒரு உண்மையான நண்ப நண்பனை தாங்க ஒரு பாக்கிய சொல்லுவான் ரொம்ப நாளைக்கு அப்புறங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தீங்கனாலும் இல்லை ஒரு குடும்பத்தோட போய் பார்த்தீங்கனாலும் ஒரு மாதிரி எந்த ஒரு வல்கர் சீன் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிங்க இது சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய தொண்ணூறாவது படம் நம்ம ஆர்பி சௌத்ரி சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு மஞ்சுமா மோகன் நம்ம அருள்நிதியோடைய மாமா பொண்ணாக வந்திருக்காங்க ரேணுகா வந்து அருள்நிதியோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க ஜீவாவோடைய அப்பாவாக நம்ம இளவரசன் நடிச்சிருக்காருங்க அந்த குடும்ப பின்னணியெலாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஜீவா வந்து பொண்ணு பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு பொண்ணே செட் ஆகாமல் இருக்கிற சீனாகவிட்டும் அருள்நிதி ஏன் பொண்ணு வேணான்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த சீனுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அருள்நிதியோடைய அம்மா தான் ரேணுகா தன்னுடைய அண்ணன் மகளை வந்து அருள்நிதி கல்யாணம் பண்ண நினைக்கிறாரு ஆனால் அருள்நிதி கல்யாணம் வேண்டான்னு நினைக்கிறாரு ஏன் அருள்நிதிக்கு தன்னுடைய மாமன் மகளை பிடிக்கலை தன் நண்பனுக்காக அவருடைய மாமன் மகளை கிட்னாப் பண்ணிட்டு வருவார் ஜீவா ஆனால் கல்யாணம் பண்ண மாட்டார் அருண்நிதி ஏன் அவர் கல்யாணம் பண்ணல ஆனால் கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அவங்க மாமன் வீட்டிலேயே வீட்டிலையே போயிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து பொண்ணை சேர்த்துவார் ஆனால் அந்த குடும்பத்து ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை வரும் ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இவர் ஃப்ரெண்ட்ஷிப்காக அடி வாங்குற மாதிரிலாம் சீன்ஸ் வரும் ஜீவா அந்த ஒரு நண்பனுக்காக இவ்வளோ செய்கிறானே நண்பனை நம்ம காதலை காதலிக்க வைக்கிறதுக்காக நிறைய ஒரு ட்யூஸ் பண்ணுவார் மஞ்ச் அதாவது அருள்நிதி வந்து ப்ரொப்போஸே பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் ஜீவா வந்து நிறைய நாடகம்லாம் பண்ணுவார் ஆனால் அதெல்லாம் பொய் இதெல்லாம் செஞ்ச ஜீவான்னு தெரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனால் நண்பனுக்காக அடியெலாம் வாங்குவார் ஜீவா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டிட்டு மஞ்சு பா மோகனுக்கு வந்து ஜீவா மேலே லவ் வரும் அந்த சீக்வென்ஸ்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கு அதுமாதிரி ப்ளாஷ்பேக்கில் தான் நம்ம பிரியா பவானி சங்கர் வ வராங்க உயிருக்கு உயிரான காதலி ரொம்ப வேறு வேறு மதமாக இருந்தாலும் ரொம்ப பவானி சங்கரை வந்து ரொம்ப பிரியா பவானி சங்கரை ரொம்பவே லவ் பண்ணுறாரு அருள்நிதி ஜீவாவுடைய அப்பாவுக்காக பிரியா பவானி சங்கர் ஃபேமிலிக்கிட்ட ஒரு சண்டை வருது அதனால் அவங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க பிரியா பவானி சங்கருக்கு வந்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் ஆக்சிடெண்டில் அவர் ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க திரும்ப ஊருக்கு வந்த இடத்துல தான் பிரியா பவானி சங்கரை பார்க்குறாங்க அந்த டயத்தில் தான் ஜீவா வந்து அருள்நிதியுடைய மாமா மகளை வந்து கடத்திட்டு வந்திருப்பார் அதனால கல்யாணம் பண்ண மாட்டார் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு ட்விஸ்ட்டான ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து அந்த ட்விஸ்டெல்லாம் உடைக்க விரும்பலை ஒரு ஜாலியாக ரெண்டரை மணி நேரம் அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கோம் அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி இந்த கதைக்கு உதுகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதுமாதிரி ரேணுகாவுடைய கேரக்டரை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைனேஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு தேக்கு கட்டல் வரும் ரூபா உள்ள தேக்கு கட்டையில் செகண்ட் ஹேண்டுங்கிறதால இருபதாயிரரூபாய்க்கு வாங்கிட்டு வருவார் ரேணுகாவுடைய ஹஸ்பண்டு ஆனால் ரேணுகா வேணான்வாங்க அதே லாஜிக்கி ஃப்யூச்சரில் தன்னுடைய மகன் சுச்சுவேஷனுக்கும் வரும்போது அவங்க ஒரு லாஜிக் பேசுவாங்க அது மாதிரியான சீன்லாம் நிறையா இருக்கும் அதுமாரி மஞ்சிமா மோகனுக்கு ஜீவாமலை வர்ற காதல்லாம் இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ரொம்ப ஜாலியான படங்க குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அதுமாதிரி ராதாரவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு ரோபோ சங்கருடைய காமெடியும் ரசிக்கிற விதத்தில் இருக்குது பாலசேகரனும் அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இந்த கதைக்கு நகர்த்ததுக்கு உதவிருக்காங்க அருள் நிதி தாங்க மாசு ஃபைட்லாம் கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சாலும் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு நல்லாவே நடிச்சிருக்காரு ஜீவாவும் அவருடைய நடிப்பை குறை சொல்லாத விதத்தில் நல்லா நடிச்சிருக்காரு படத்தில் பாட்டை பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க ஆனால் வெளியே வந்தோடனே படலுக்கெல்லாம் மறந்து போகிற அளவில் தான் இருக்குது ஆனால் பாடல்கள் வந்து குறை சொல்கிற விதத்தில் இல்லை யுவன் சங்கர் ராஜா நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு ஆனால் பாடல்கள் எதுவும் மனசில் நிற்கலை கண்டிப்பாங்க ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு தேட்டரில் போனீங்கன்னா உங்களை ரெண்டரை மணி நேரம் சந்தோஷமாக வச்சுருக்கோம் ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கலாங்க எந்த ஒரு இரட்டை ஏற்ற வசனமும் கிடையாது படத்தில் ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நட்பை பற்றி உயர்வாக எடுத்துருக்க படங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த விமர்சனத்தோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பைசி மிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்